வணக்கம். சற்று முன் வெளியின இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 24/3/2022 இன்றைய வியாழக்கிழமை காலை முக்கிய செய்திகள். பஸ் படிக்கட்டுகளில் பயணித்த மாணவர்களுக்கு எச்சரிக்கை, போலீஸ் மூலம் கண்காணிக்க கோரிக்கை. நாகர்கோவிலில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் மாணவர்களுக்கு போக்குவரத்து கழக அதிகாரிகள் அறிவுரை கூறப்பட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி மினி கிளினிக்குகளில் பணியாற்றிய மருத்துவர்கள் போராட்டம். 1000-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மினி கிளினிக்குகளில் பணியாற்றிய மருத்துவர்கள் பணிக்காலம் 31 மார்ச் முடிவடையுள்ள நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி மருத்துவர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் நுழைவுத் தேர்வை அனுமதிக்க மாட்டோம், அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தற்போது கூறியுள்ளார். சென்னையில் அமேசான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. அமேசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வணிக ஆய்வாளர் வேலைவாய்ப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நின்று 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் 47,567 பணியாளர்களுக்கு ₹199.52 கோடி மதிப்பிலான நகைக்கடன் தொகையை தள்ளுபடி செய்யப்பட்டதாக தற்போது கூறப்பட்டு வந்தனர். பணியாளர்கள் வங்கியை அணுகுமாறும் தற்போது அறிவிக்கப்பட்டது. திருப்பதியில் 2 ஆண்டுகளுக்கு பின் பக்தர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தி. திருப்பதி இளமலையான் கோவில் April 1 முதல் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் மேற்கொள்ளும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேவஸ்தானம் சொத்து வரி கட்டாத 800-க்கும் மேற்பட்ட தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி வந்த பிறகு போக்குவரத்து துறையில் வரலாறு காணாத அளவுக்கு லஞ்சம். லாரி உரிமையாளர்கள் சம்மனை தலைவர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். ரேஷன் அட்டைக்கு குட் நியூஸ். உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் இனிமேல் கைரேகை பொருந்தவில்லை என்றாலும் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி சட்டசபையில் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.